பிபிசி ஆவண படத்திற்கு ஒன்றிய அரசு தடை விதித்து உத்தரவை பிறப்பித்திருந்த சில நாட்களிலேயே அந்த ஆவணப்படத்தினுடைய இரண்டாம் பகுதியையும் பிபிசி வெளியிட்டிருந்தது. இதற்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கடும் எதிர்ப்புகளும் கண்டன குரல்களும் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் அதனையும் மீறி பல இடங்களில் இந்த பிபிசி ஆவணப்படம் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சூழலில் பிபிசி அலுவலகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை முதல் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 11:30 மணி முதல் அதிகாரிகள் அங்கு சோதனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்களுடைய செல்போன்களும் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு பரபரப்பான சூழலில் பிபிசி அலுவலகத்தில் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2002 குஜராத் கலவரம் தொடர்பாக பிபிசி ஆவணப்படம் ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அதற்கு கடும் எதிர்ப்புகளும் கண்டன குரல்களும் முன்வைக்கப்பட்டன. மேலும் தடையும் விதிக்கப்பட்டது. அந்த தடை விதிக்கப்பட்ட சில நாட்களிலேயே அந்த ஆவணப்படத்தினுடைய அடுத்த பகுதியும் இரண்டாம் பாகமும் வெளியிடப்பட்ட சூழலில் பல இடங்களில் இந்த ஆவணப்படமானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சூழலில்தான் தற்போது பிபிசி அலுவலகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காலை 11:30 மணியிலிருந்து இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடைய செல்போன்கள் என்பதும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆவணப்படத்தினுடைய முதல் பகுதிக்கு பாஜக அரசு தடை விதித்த சில நாட்களிலேயே இரண்டாம் பகுதியும் வெளியிடப்பட்டது. ஆவணப்படம் தடை விதிக்கப்பட்டதற்கு எதிரான மனு மீது பதிலளிக்க ஒன்றிய அரசுக்கு நோட்டீஸ் உச்சநீதிமன்றத்தால் அனுப்பப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் டெல்லி மற்றும் மும்பையில் இருக்கக்கூடிய பிபிசி அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. பிபிசி அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுடைய செல்போன்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். காலை 11:30 மணியிலிருந்து இந்த சோதனை என்பது நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் எப்படி இருக்கீங்க? விரிவான தகவல். அதாவது தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற பிபிசி தலைமை அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காலை 11 மணிக்கு துவங்கிய இந்த வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனையில் 10 மேற்பட்ட வருமானத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பிபிசி நிறுவனத்தில் வருவாய் தொடர்பான ஆவணங்களை கேட்டு இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த பிபிசி தலைமை அலுவலகத்தை பொறுத்தவரையில் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற கேஜி மார்க் என்று கூறப்படுகின்ற அந்த அலுவலகத்தில் 6 மற்றும் 7 மாடிகளில் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஏசியாவில் உள்ள பல்வேறு மொழிகளில் இங்கு செய்தி தொடர்பான அலுவலகம் என்பது இருக்கிறது. குறிப்பாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மராட்டி போன்ற மொழிகள் தொடர்பான செய்திகள் சேகரிப்பது மட்டுமல்லாமல் அந்த அலுவலகம் முழுமையான அலுவலகம் என்பது அங்கிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திடீரென்று 11:30 மணிக்கு 10 மேற்பட்ட வருமானத்துறை அதிகாரிகள் அங்கு வந்ததாகவும் வருவாய் தொடர்பான ஆவணங்களை கேட்டு அங்கிருக்கின்ற அதிகாரிகளிடம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அங்கு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருந்தது. அங்கு ஏற்கனவே இங்கு ஏராளமான ஊழியர்கள் காலையில் இருந்தே பணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பரபரப்பாக இந்த அதிகாரிகள் உள்ளே திடீரென்று வந்தவுடன் அங்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அங்கு இங்கிருந்த அலுவலர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமான அதிகாரிகளினுடைய அலுவலர்களினுடைய செல்போன் மட்டுமல்லாமல் அவர்கள் பயன்படுத்திய அந்த லேப்டாப்கள் அனைத்தையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த செல்போன் மற்றும் லேப்டாப்பில் என்னென்ன இருக்கிறது என்பது பற்றிய தகவல்களையும் அவர்கள் சேகரித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் இங்கு திடீர் வந்து சோதனை நடத்தியிருப்பது மிகவும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்ட தொடர் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் இன்றைக்கு அடுத்த நாளான இன்றைக்கு இந்த வருமான வரித்துறை சோதனை என்பது நடைபெற்றிருப்பது மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக எதிர்கட்சிகள் கடும் கண்டனங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக
கடந்த சில தினங்களுக்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற குஜராத் சம்பவம் தொடர்பாக பிபிசி ஆவண படம் ஒன்றை வெளியிட்டது. அதில் குஜராத் கலவரம் தொடர்பாக பிபிசி வெளியிட்ட அந்த ஆவணப்படத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது நடைபெற்ற அந்த சம்பவத்தில் பிரதமர் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடிக்கும் அதில் தொடர்பு இருந்ததாக அந்த ஆவணப்படம் சுட்டிக்காட்டியது. இது பெரும் அதிர்வு அலைகளை ஏற்படுத்தியது. அந்த பிபிசி ஆவண படம் என்பது வெளியானது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமல்லாமல் ஆளும் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டவரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இது தொடர்பான அதிர்வலைகள் அடைவதற்குள் தான் இந்த வருமான வரித்துறை சோதனை என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கு பிபிசி தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் இந்த சோதனையில் 10க்கும் மேற்பட்ட வருமானத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய இந்த சோதனையை தொடர்ந்து இங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற அலுவலர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு அவர்கள் தங்களது வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த சோதனை என்பது காலை 11:30 அளவிலிருந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.